இப்போ வெட்டினரி கோர்ஸ் படிக்கலாமா, வெட்டினரிக்கு ஸ்கோப் இருக்கா, எவ்வளோ இயர்ஸ் படிக்கணும், வெட்டினரி முடிச்சா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி உங்கள் எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சர்வேஷ் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். அட்லாஸ்ட் எவ்வளவு நாள், எவ்வளோ பேர் வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரோ வெட்டினரி பற்றி வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. யாரெல்லாம் வெட்டினரி பற்றி வீடியோ கேட்டது? நம்ம சேனலோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ இதுதான். நம்ம சேனலில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண அப்போலேருந்தே வந்து ப்ரோ வெட்டினரி பற்றி வீடியோ போடுறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுவும் முக்கியமாக வந்து ராம் பிரசாத் ப்ரோ, அவர் வந்து 8 மந்த்ஸ் முன்னாடியே வந்து ப்ரோ வெட்டினரி பற்றி வீடியோ போடுறேன்னு கேட்டிருந்தாரு. பட் வந்து அப்போனால வீடியோ போட முடியல. அப்பப்போ மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லையும் கேட்டுகிட்டே இருப்பார் 8 மந்த்ஸ் முன்னாடியே. இப்போ ரீசெண்டாக பார்த்தா 1 வீக் முன்னாடியும் கூட அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ எப்படியாவது வெட்டினரி பற்றி வீடியோ போடுங்கன்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா மேக்ஸிமம் எல்லோரும் வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கேட்போம், அதுக்கப்புறம் என்னடா நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ராம் பிரசாத் ப்ரோ நீங்கள் வேற மாதிரி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, அண்ட் ஆல்சோ சாரி உங்களை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். அந்த வெயிட் இஸ் ஃபைனலி ஓவர். இந்த வீடியோவில் வெட்டினரி கோர்ஸ் பற்றின எல்லா விஷயத்தை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வெட்டினரி டாக்டர் சொன்னது தான். அண்ட் சார் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்ருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஏன்னா அவ்வளோ டைம் எடுத்து என்கிட்ட பொறுமையாக பேசினதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு வெட்டினரி பற்றின ஒரு கிளியரான ஐடியா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வெட்டினரி கோர்ஸ்க்கு நீட் தேவையா, வெட்டினரி கோர்ஸ் எவ்வளோ இயர்ஸ் படிக்கணும், வெட்டினரி சீட்ஸ் எவ்வளோ இருக்குது நம்ம தமிழ்நாட்டில்? ஃபர்ஸ்ட் விஷயம், வெட்டினரி கோர்ஸ்க்கு நீட் தேவை கிடையாது. அதிகமாக பேர் வந்து வெட்டினரி கோர்ஸ்க்கு நீட் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்காங்க. வெட்டினரி கோர்ஸ்க்கு நீட் கிடையாது, அது வந்து ப்ளஸ் டூ மார்க் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. யார் யார் எவ்வளோ எவ்வளோ ஸ்கோர் ஸ்கோர் பண்ணும் ப்ளஸ் டூவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன். அண்ட் ஆல்சோ நம்ம தமிழ்நாட்டில் வெட்டினரி சீட்ஸ் வந்து 660 சீட்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தான், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. மற்ற ஸ்டேட்ஸில் இருக்குது பட் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. அண்ட் ஆல்சோ வெட்டினரி கோர்ஸ் வந்து மொத்தம் 5.5 இயர்ஸ் படிக்கணும், 4.5 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் படிக்கணும். ஸோ மொத்தமாக வந்து 5.5 இயர்ஸ் கிட்டத்தட்ட, அதான் MBBS மாதிரியே தான். அண்ட் செகண்ட் க்வெஸ்சன், இந்த டவுட் வந்து என் மனசில் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்த டவுட்டு. ஸோ அதனால அந்த டவுட்டை கேட்டேன். அது என்ன டவுட்னா வந்து வெட்டினரியில் வந்து நம்ம எல்லா அனிமல்ஸை பற்றியும் படிப்போமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா MBBSல ஒரு ஹியூமன் பாடி அனாட்டமி படிக்கிறதுக்கே வந்து முடியலை அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் எல்லா அனிமல்ஸை பற்றியும் படிக்கணும், எல்லா அனாட்டமியும் படிக்கணும்னா கஷ்டமே அப்படின்னு தோணுச்சு, அதான் கேட்டிருந்தேன். பட் உண்மை என்னென்னா வந்து எல்லா அனிமல்ஸை பற்றியும் வெட்டினரியில் அவங்க படிப்பாங்க போல இருக்குது அப்பா. ஆனால் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து அவங்க வந்து ஹியூமன்ஸ் கூட கம்பேர் பண்ணி படிப்பாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக் அனாட்டமியும் ஹியூமன் அனாட்டமியும் ஒரு 90% சிமிலராக இருக்கும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிக்கிறதுனால கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பட் எஸ், எல்லா அனிமல்ஸை பற்றியும் படிக்கணும், ஏன்னா ஃபார் ப்ராட் நாலேஜ்க்காக. அதுலேயும் முக்கியமாக வந்து நம்ம ஊரில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே, அந்த ஷீப்பு, கோட்டு, அப்புறம் கேட்டல், அப்புறம் பெட் அனிமல்ஸ், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பாங்க போல இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போ நம்ம BVSc முடிச்சாச்சு. யூஜி முடித்தோடனே நமக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு TNPSC எக்ஸாம். எஸ், BVSc முடித்தோடனே நம்ம TNPSC எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிடலாம். எப்போலாம் வந்து வேகன்சி வருதோ, ஒரு 300 வேகன்சி போல் வரப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் கால் ஃபார் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் கால் ஃபார் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மிலிட்ரியில் சர்வ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ரிமோட் வெட்டினரி காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே வந்து மிலிட்ரியில் இருக்கிற அந்த ஃபுட் ப்ராசஸிங், நீட் இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் அந்த கேவல்ரி ஹார்சஸ், மிலிட்ரி டாக்ஸ், அதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து செமையாக இருக்கும். எஸ், அதில் வந்து சீட்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும், வேகன்சி கம்மி தான். பட் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் தேர்டு, உங்களுக்கு வைல்ட் லைஃப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து வைல்ட் லைஃப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரிசர்வ்ஸ்லாம் வந்து வைல்ட் லைஃப் வெட்டினரி டாக்டர் ஆகலாம். ஓகேங்களா? இது நீங்கள் யூஜி முடிச்சுட்டு கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் பிஜி முடிச்சுட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆவின்ல, ஃபார்ம்ஸில், ஸ்லாட்டர் ஹவுசஸில் வந்து இன்ஸ்பெக்டர் மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் இவ்வளோ கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தும் கூட வேண்டாம்னா நிறைய என்ஜிஓஸ் இருக்குது, என்ஜிஓஸ்லாம் கூட நீங்கள் வெட்டினரி டாக்டராக ஒர்க் பண்ணலாம். அண்ட் அடுத்து ப்ரைவேட் செக்டாரில் வந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். அது இல்லைனா வந்து நீங்களே ஒரு தனியாக ஒரு செப்பரேட் கிளினிக் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பவுல்ட்ரி ஃபார்மிங், ஹேச்சரிஸ், ஃபீட் மிக்சிங் யூனிட், இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இதை கேட்டோன்னே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் வரும்னா, கிளினிக் வைக்கிறதா, கிளினிக் வைக்கிறது ஒரு கஷ்டமான வேலையாச்சு அப்புறம் அப்படி தானே? அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, அகைன் ஐம் டாக்டர் சர்வேஷ். இந்த சேனலில் நான் என்னோட ஸ்கூலிங் அண்ட் என்னோட MBBS லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸை உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஹோப்பிங் தட் இட் ஹெல்ப்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இஃப் இன்ட்ரெஸ்டட், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம
சேனலோட நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற கம்யூனிட்டி போஸ்ட்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ எஸ் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம கிளினிக் செட்டப் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஒரு வெட்டினரி டாக்டருக்கு வந்து ஒரு கிளினிக் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து லிட்ரலி இன்வெஸ்ட்மெண்ட் தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ரூம் இருந்தால் போதும். எஸ் அந்த ரூமுக்கு போடுற அந்த வாடகை மட்டும்தான் வந்து உங்களோட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூம் இருந்தால் போதும், நீங்கள் வந்து கிளினிக் செட்டப் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் எதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு சில ப்ரொசீஜர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருக்கிறதுலே ஒரு காமனாக பண்ணுற ப்ரொசீஜர், கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜர் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மெஷின் தேவைப்படும். அந்த மெஷின் வந்து ஒரு 40,000 to 50,000 வரும். பட் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா வந்து இதை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி பிவிஎஸ்சி முடிச்சிருக்கேன், நான் வெட்டினரி டாக்டர், நான் என் கிளினிக்கில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணலான் இருக்கேன், நான் வந்து ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு அந்த மெஷின் வேணும் அப்படின்னு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. எஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி லைக் மக்களுக்கு வந்து அதிகமாக வந்து போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில மெஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப 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 கம்மி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெட்டினரிக்கு ப்ரைவேட் காலேஜஸ் கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 600 டாக்டர்ஸ் போல தான் வெளியே வருவாங்க. ஸோ டாக்டர்ஸ் நம்பர்ஸ், டாக்டரோட எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்கிற வெட்டினரி டாக்டர்ஸ் நம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ காம்படிஷன் வந்து MBBS மாதிரி கோர்சஸை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் தான் கிளினிக் வைக்கிறீங்க அப்படி இருந்தாலும் கூட கண்டிப்பாக சர்வே பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வில்லேஜஸ் அண்ட் சிட்டிஸில் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், எந்தெந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில்லேஜஸில் எந்த மாதிரி இருக்கும்னு பார்க்கலாம். வில்லேஜஸில் வந்து மெயின்லி ஃபார்ம் அனிமல்ஸ் தான் இருக்கும். அந்த கேட்டல், ஷீப்பு, கோட்டு, ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் அனிமல்ஸ் தானே இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபார்ம் அனிமல்ஸ், இப்போது கேட்டல்லாம் இருக்குது, ஒரு மாடு இருக்குன்னா அது அவங்களால நம்ம கிளினிக்கு கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ நம்ம தான் வந்து ஒரு ஹோம் விசிட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வில்லேஜஸில் எப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு வீடாக போய் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டு வர மாதிரி ஒரு ஹோம் விசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வில்லேஜ் சைடில் கம்பேரிட்டிவ்லி ஃபார்மர்ஸால் அதிகமாக அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பேயிங் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் வந்து இன்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் பீஸ்ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப்படியே சிட்டி சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக வந்து நம்ம பெட் அனிமல்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ஸ், டாக்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ மெயினாக நம்ம ஃபோக்கஸ்லாம் வந்து அதில் தான் இருக்கும். ப்ளஸ் சிட்டிஸில் கம்பேரிட்டிவ்லி வந்து பேயிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்கமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான், உங்களுக்கு வில்லேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து வில்லேஜ் எடுத்துக்கலாம், இல்லை சிட்டிஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சிட்டி சைடு வரலாம். ரெண்டு சைடுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, பிஜி பண்ணியே ஆகணுமா? இப்போது 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து யூஜி மட்டும் முடித்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா யூஜி முடித்தாலே நமக்கு ஒரு ப்ராட் நாலேஜ் இருக்கும், ப்ளஸ் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்ட்ரேஷன், இந்த சி செக்ஷன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஜி முடித்தாலே பண்ணலாம். இப்போ பிஜி வேணும்னா பண்ணலாம். நீங்கள் பிஜி பண்ணிங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு ஒரு டீப்பர் நாலேஜ் இருக்கும், ப்ளஸ் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காலேஜஸில் போய் டீச் பண்ணலாம் பீங் எ ப்ரொஃபஸர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபார்மா கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சர்ஜரி பிஜி முடிச்சிங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி கூட பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்ககிட்ட ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்தாலோ கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் டாக்டர் சர்வேஷ், ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், மாஸ்க் கட்டுங்க. It's all about humanity. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பர்சனலாக வந்து எனக்கு அனிமல்ஸ்னால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோக்காக நான் அந்த வெட்டினரி டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எஸ் நம்ம ஹியூமன்ஸை ட்ரீட் பண்ணுறது வேற மாதிரி தான். இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், அனிமல்ஸை ட்ரீட் பண்ணுறப்போ இன்னும் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அனிமல்ஸ் ஆர் லைக் பியூர் இன்னசன்ட் சோல்ஸ், ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும்ல, ஒரு மாதிரி செம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக வெட்டினரி கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிது. வேறு என்ன அப்டேட்டு, வேறு அப்டேட் என்ன, இன்னும் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வெர்ஸ் பார்க்காமையே இருக்கேன், ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது. அது மட்டும்தான், மற்றபடி ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டாடா.